உலகெங்கும் உள்ள சினி இசைநேயர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். கலா அஜித், இவர் நடித்து திரைக்கு வராமல் இன்று போன படங்களை பற்றி ஒரு பார்வை இந்த வீடியோவில். வாலி எஸ்கே சூர்யாவுக்கு முதல் படம், அதைத் தொடர்ந்து அவர் குஷி எடுத்தார். அதுக்கப்புறம் திரும்ப நியூ அப்படிங்கிற கதையோட அஜித்தை அணுகினார். அஜித்தும் அந்த படத்தில் நடிக்கிறது ஒத்துக்கிட்டார். ஆனால் அஜித்துக்கு கால்சி கொஞ்சம் லேட்டான காரணத்தினால அந்த படத்தை எஸ்கே சூர்யா தெலுங்கில் எடுத்தார். மகேஷ் பாபு வச்சு தெலுங்கில் அந்த படம் பெரிய வரவேற்பு பெறல. ஒரு முன்னணி ஹீரோ நடித்தா அந்த படம் கதைக்கு ஏற்றதாக இருக்காது அப்படிங்கிற காரணத்தினால எஸ்கே சூர்யா அஜித்துக்கு சொல்லி இந்த படத்தை நானே நடிக்கலான்னு இருக்கேன் அப்படின்னாரு. அஜித்தும் ஓகே, அதுவே சரியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த படத்துலேருந்து விளையிட்டார். ஆனால் ஃபோட்டோஷூட் நடந்து விளம்பரம்லாம் வந்துச்சு அஜித்தும் ஜோதியாக நடிக்கிறதாக. கடைசியில் அஜித் விளையிட்டார். எஸ்கே சூர்யாவும் சிம்மனும் அந்த படத்தை நடித்தாங்க. அடுத்து நம்ம தீனா ஏஆர் முருகதாஸ் அவர்களுக்கு முதல் படம், நல்ல வெற்றி பெற்ற படம். அதுக்கப்புறம் ரமணா எடுத்தார் முருகதாஸ். அஜித் அசின் ரெண்டு பேரும் ஹீரோ ஹீரோனை வச்சு மிரட்டர் அப்படிங்கிற படத்துக்கு ஃபோட்டோஷூட் நடந்து விளம்பரம் வெளிவந்துச்சு. ஒரு சில நாட்கள் படப்பிடிப்பு நடந்தது. ஆனால் அதற்கு பிறகு கதையை எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத அஜித்துக்கு முருகதாஸும் சில பிரச்சனை ஏற்பட்டு அந்த படத்திலிருந்து அஜித் விலகிட்டார். பிறகு அந்த கதை விக்ரம்கிட்ட போய் கடைசியாக சூர்யா நடித்து கஜினியின் பேரில் விளையாடுது ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில். நம்ம சரண், இவரும் தன்னுடைய முதல் படத்தை அஜித் தான் இயக்குனார். காதல் மன்னன், அடுத்து அமர்கலன் என்ற வெற்றி படத்தை கொடுத்தார். மூன்றாவதாக அஜித்தை வைத்து சரண் இயக்குவதாக ஃபோட்டோஷூட் நடந்து விளம்பரம் வந்து ஒரு பாடல் காட்சியும் படமாக்கப்பட்ட படம் ஏறுமுகம். ஆனால் அதற்கு பிறகு இந்த படம் சில காரணங்களால் நின்று போனது. மகா ரவி ராதா அப்படிங்கிற அறிமுக இயக்குனர் இயக்கத்தில் அஜித் போலீஸ் அதிகாரி அளிக்கிறதாக விளம்பரம் வெளியானது. படப்பிடிக்கும் சில நாட்கள் நடந்தது. இடையில ஃபைனான்ஸ் பிரச்சனை என்னமோ படம் நின்று போச்சு. அஜித் ஜி பட ஷூட்டிங் போனார். அந்த படம் ரொம்ப நாட்கள் படப்பிடி நடந்தது. அப்புறம் இந்த படம் தொடங்கப்படவே இல்லை. பாலா இயக்கத்தில் நந்தா படத்தில் அஜித் நடிக்கிறதாக விளம்பரம் வெளியானது. பிறகு சில கருத்து வேறுபாடாளர் அஜித் அந்த படத்தை விளையிட்டார். அப்புறம் சூர்யா நடித்தார். திரும்பவும் பாலா இயக்கத்தில் நான் கடவுள் நடிக்கிறதாக அஜித் ஒப்பந்தமானார். விளம்பரம் வெளியானது. பிறகு சில காரணங்களால் அஜித் அந்த படத்தை விளையினார். அப்புறம் ஆர்யா நடித்தார், நமக்கு தெரியும். அதே போல் ஆசை படத்தை தொடர்ந்து வசந்த் இயக்கத்தில் நேருக்கு நேர் என்று விஜயோடு அஜித் நடிப்பதாக விளம்பரம் வெளியானது. ஆனால் சில காரணங்களால் அந்த படத்தை அஜித் விளைவிட்டார். அதிலும் சூர்யாவை நடித்தார். 2001 அஜித் பல கெட்டப்படி நடித்து பெரும் பரபரப்பாக பேசப்பட்டு பலத்த எதிர்பார்ப்போடு வெளியாகி பெரிய வெற்றியை பெறாமல் போன படம் சிட்டிசன். இருந்தாலும் அந்த இயக்குனர் சரவண சுப்பையாவுக்கு உதவி செய்ய வேண்டும் என்பதற்காக அஜித் மீண்டும் ஒரு படத்தில் நடிப்பதாக ஒத்துக்கொண்டார். ஃபோட்டோஷூட் நடந்து விளம்பரம் வெளியானது. படத்தின் பெயர் இதிகாசம். ஆனால் அந்த படம் படப்பிடிப்பு தொடங்கப்படாமலே நின்றுவிட்டது. 2002 வில்லன் படத்தில் கே எஸ் ரவி நேரசனர் இரட்டை வடித்து நடித்தார் அஜித். பிறகு 2006 வரலாறு படத்தில் கே எஸ் ரவிமார் இயக்கத்தில் மூன்று வேடத்தில் நடித்தார். மீண்டும் கே எஸ் ரவிமார் இயக்கம், ஏஆர் ரமான் இசையில் அஜித் நான்கு வேடங்கள் நடிப்பதாக காங்கேயம் என்ற படம் ஃபோட்டோஷூட் நடத்தப்பட்டு விளம்பரம் வெளியானது. பலத்த எதிர்பார்ப்பு ஏற்பட்டது. ஆனால் என்ன காரணத்தினாலும் அந்த படம் அப்படியே நின்றுவிட்டது. இன்றைக்கு இருக்கின்ற முன்னணி ஹீரோக்களில் இந்த அளவுக்கு படங்களை ஒத்துக்கொண்டு அதிலிருந்து விலகிய ஹீரோக்கள் யாருமே கிடையாது. எல்லோருக்குமே ஒன்று ரெண்டு படங்கள் இருக்கும், ஆனால் இந்த அளவுக்கு கிடையாது. ஆனால் இத்தனை தடைகளுக்கு பிறகும் இன்று உச்ச நட்சத்திரமாக ஜொலித்து கொண்டிருக்கிறார் என்றால் அதுதான் அஜித் அவர்களின் தனி சிறப்பு. இது போன்ற சினிமா செய்திகளை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்கள்கிட்ட வந்து சேரும்.